அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் நவராத்திரி வழிபாட்டில் துர்க்கையோட 9 வடிவங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் 9 படிகளில் கொலு அமைக்கிறதுடைய தாற்பயம் என்ன, இந்த நவராத்திரி தினத்தில் நாம் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவை அந்த துர்க்கையம்மனை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். இந்தியா முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளில் ஒன்றுதான் நவராத்திரி. துர்காதேவியை வழிபடும் இந்த நவராத்திரி பண்டிகையானது 10 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கு. துர்காதேவியானவள் சக்தியோட சொரூபமாகவே பார்க்கப்படுறாங்க. அத்தகைய துர்காதேவியோட 9 வடிவங்களை இந்த நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்கிறோம். அந்த 9 வடிவங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நவ துர்க்கை அப்படின்னா துர்க்கையோட 9 வடிவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நவ என்றால் 9 அப்படின்னு பொருள். வேதங்கள் துர்க்கைக்கு 9 வடிவங்கள் இருப்பதா குறிப்பிடுது. வட இந்தியாவில் இந்த நவராத்திரி தினங்களில் நவ துர்க்கைகளில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வழிபடுவது வழக்கமாக இருக்கு. நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திரகாண்டா, புஷ்பாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகா கௌரி, சித்திதாத்ரி, இந்த 9 பேரும் தான் நவதுர்க்கை அப்படின்னு அழைக்கப்படுறவங்க. அடுத்ததா இந்த 9 பேரை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் மிக தெளிவாக பார்க்கலாம். துர்க்கையம்மனோட முதல் வடிவம் சைலபுத்ரி. நவராத்திரியோட முதல் நாளில் சைலபுத்ரி துர்க்கையை வழிபடுவது வழக்கம். சைலபுத்ரி அப்படின்றதுக்கு மலைமகள் என்று பொருள். மலையரசனான இமவானோட மகள் தான் இந்த சைலபுத்ரி. இவருக்கு பார்வதி, சதி, பவானி தேவி அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்கு. இவர் தன்னுடைய முன் அவதாரத்தில் தட்சனோட மகளாக பிறந்ததால தாட்சாயினி அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்கு. இவர் தான் சிவனை திருமணம் செய்த பார்வதி தேவியும் ஆவாங்க. அதுக்கப்புறமா 9 சக்கரங்களில் முதல் சக்கரமாக மூலாதாரமாக இந்த சைலபுத்ரி இருக்காங்க. சைலபுத்ரியோட வாகனம் நந்தி, ஆயுதம் சூலாயுதம். அதுக்கப்புறமா இரண்டாவது துர்க்கை பிரம்மச்சாரிணி. நவராத்திரி திருவிழாவில் 2ஆம் நாளில் வணங்கப்படும் துர்க்கை பிரம்மச்சாரிணி. பிரம்ம அப்படின்னா தபஸ், அதாவது தவம் செய்தல் அப்படின்னு பொருள். மிக எளிமையாக காட்சி தர்ற இந்த பிரம்மச்சாரிணியோட வலக்கரத்தில் கமண்டலம் காணப்படுது. இந்த துர்க்கைக்கு வாகனம் எதுவும் கிடையாது. சிவபெருமான திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் வருஷங்களாக கடும் தவம் புரிந்தாங்க. இவரோட தவ உக்கிரம் 3 உலகங்களையும் உலுக்கியது. இறுதியில் சிவபெருமான் பிரம்மச்சாரிணியை திருமணம் புரிந்தார் அப்படின்றது புராண கதை. அறிவு, ஞானம், நன்றி நிறைந்த பிரம்மச்சாரிணியை வணங்குவதன் மூலமாக பொறுமையை தர வல்லவள், அதோடு சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரக்கூடிய துர்க்கையாவும் இவங்க விளங்குறாங்க. பிரம்மச்சாரிணி துர்க்கைக்கு கன்னியாகுமரியில் கோயிலும் இருக்கு. மூணாவது துர்க்கை தேவி யார் அப்படின்னு பார்த்தா சந்திரகாண்டா. நவராத்திரியோட 3ஆம் நாளில் சந்திரகாண்டா அன்னையை வணங்குறாங்க. இவர் துர்க்கையோட 3வது வடிவம். நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவள். சந்திர அப்படின்னா நிலவு, காண்டா அப்படின்னா மணின்னு பேரு. சந்திரமணி அணிந்த சந்திரகாண்டா 10 கைகளை கொண்டு காட்சி தர்றாங்க. இவர் சிங்க வாகனத்தோட அருள் புரிகிறாங்க. சந்திரகாண்டா போருக்கு தயாரான கோலத்தில் தான் காட்சி தர்றாங்க. இந்த துர்க்கைக்கான கோவில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்கிற சித்திரகந்த குள்ளி கோவில் தான். 4வது தேவி கூஷ்மாண்டா. நவராத்திரி விழாவோட 4ஆம் நாளான சதுர்த்தி தினத்தன்னைக்கு கூஷ்மாண்டா வடிவ துர்க்கையை வணங்குறது வழக்கம். கூ, உஷ்மா, ஆண்டா இந்த 3 சொற்கள் உள்ள பெயரோட முறைதான் சிறிய வெப்பமான உருண்டை அப்படின்னு பொருள் கொண்டது. கூஷ்மாண்டா அப்படின்றவங்க ஆதிசக்தி துர்க்கா தேவியோட படைத்தல் உருவம்தான். இவர் சூரிய மண்டலத்தை இயக்கிறதா சொல்லப்படுது. இவரை வணங்குவோருக்கு உடல் மன வலிமை பெறும் அப்படின்றது ஐதீகம். கூஷ்மாண்டாவுக்கான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரில் இருக்கிற கதம்பூரில் தான் இருக்கு. 5வது துர்க்கையின் வடிவம் ஸ்கந்தமாதா. ஸ்ரீ கந்தமாதா நவராத்திரி விழாவோட 5ஆம் நாளில் வணங்கப்படுறாங்க. ஸ்கந்த அப்படின்னா முருகனை குறிக்கும், மாதா அப்படின்னா அன்னை, அதாவது முருகனுடைய தாய் அப்படின்னு பொருள். இவர் தேவர்கள் மனிதர்களுக்கு பகைவர்களாக விளங்கிய சூரபத்மனை, தாரகாசூரனை வதம் செய்தவங்க. தேவர்களோட சேனாதிபதியாக இருக்கிற முருகனோட தாயாகவும் மிகவும் மதிக்கப்படுறவங்க தான். இவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 4 கரங்களை உடைய ஸ்கந்தமாதா 2 கரங்களில் தாமரையும், 1 கரம் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது போலவும், மற்றொரு கரம் மடியில் குழந்தை முருகனை ஆறுமுகத்தோடு அரவணைத்து காட்சி தருவது போலவும் இருக்கும். இவர் தாமரை மலர் மீது அமர்ந்து தவம் செய்கிறவரா இருக்காங்க. இவரை வணங்குவோரை யாரும் கைவிட மாட்டாங்க, மோட்சத்துக்கு இட்டு செல்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. மற்ற தேவிகளுக்கு இல்லாத சிறப்புகள் இவருக்கு இருக்குது. இவரை வழிபடும் செய்யும்போது நாம் முருகனையும் சேர்த்து வழிபடுறோம். இதனால் இவங்க ரெண்டு பேரோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரி விழாவோட 6ஆம் நாளில் மாதா காத்தியாயினியை வணங்குறது வழக்கம். முற்காலத்தில் காதா அப்படின்ற முனிவர் இருந்தார். அவருக்கு காதையா அப்படின்ற மகன் இருந்தார். காதா கடுந்தவம் செய்து துர்க்கைய மகளா பெறாரு. இதனால் இவருக்கு காத்தியாயினி அப்படின்ற பெயர் வந்தது. இவருக்கு மகிஷாசூர மர்த்தினி அப்படின்ற வேறொரு பெயருமே இருக்குது. இந்த காத்தியாயினுக்கான கோவில் டெல்லி சட்டர்பூரில் இருக்குது. தமிழகத்தில் காத்தியாயினிக்கு தஞ்சையில் இருக்குது. 7வது துர்க்கை காலராத்திரி. நவராத்திரி திருவிழாவோட 7ஆம் நாளில் காலராத்திரி தேவியை வழிபடுவது வழக்கம். அன்னையோட 9 ரூபங்களில் மிக பயங்கரமான ரூபம் இந்த காலராத்திரி அப்படின்ற காளி ரூபம்தான். கால அப்படின்னா நேரத்தையும் மரணத்தையும் குறிக்கும். ராத்திரி அப்படின்னா இரவு அப்படின்னு பொருள். காலராத்திரி அப்படின்னா காலத்தோட முடிவு அப்படின்னு பொருள். இந்த துர்க்கை வடிவம் எதிரிக்கும் அச்சத்தை தரக்கூடியது. இவளோட 4 கைகளில் ஒன்றில் கரத்தில் வஜ்ராயுதமும் மறுகரத்தில் வாளும் இருக்கும். மற்ற இரு கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் தருவதா இருக்கு. இந்த அன்னைக்கு கழுதை வாகனமாக இருக்கு. இவளோட பார்வை பட்டாலே துன்பமும் பாவமும் நமக்கு தொலைந்து போயிடும். பேய் பிசாசுகள் பயந்து ஓடும் அப்படின்னு நம்புறாங்க. துர்க்கையம்மனோட 8வது வடிவம் மகா கௌரி. மகா கௌரி துர்க்கையம்மன் நவராத்திரி தினத்தில் 8ஆம் நாளில் வணங்கப்படுறாங்க. மகா அப்படின்னா பெரிய அப்படின்னும் கௌரினா தூய்மையானவள் அப்படின்னும் பொருள். பால் போல் வெண்மையாக காட்சி தருகிறார் இந்த துர்க்கையம்மன். முற்காலத்தில் மகா கௌரி ஈசனை மனம் செய்து கொள்ள வேண்டி கடுமையாக தவம் இருந்தாங்க. அப்போ அவரோட உடல் மண் சூழ்ந்து கருமையாக போயிடுது. இவரோட தவத்தை மெச்சிய சிவன் இவரை மணந்து கொள்வதா சொல்கிறாரு. ஆனால் இதற்கு முன் கங்கை நீரில் இவங்க போய் நீராடுறாங்க. அப்போ தேவியோட உடல் பால் போன்று வெண்மையாக மாறியதால் இவரை மகா கௌரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 கரம் கொண்ட மகா கௌரி ஒரு கரத்தில் சூலம் மறுகரத்தில் மணியும் தாங்கி நிற்கிறாங்க. மற்ற இரு கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் தருவதா இருக்கு. இவருக்கு வெண்மையான காளை வாகனமாக இருக்கு. இவளுடைய அருள் கிடைத்தால் நமக்கு வாழ்வு வசந்தமாகும் அப்படின்றது ஐதீகம். மகா கௌரிக்கான கோவில் கன்கல் ஹரித்வார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. துர்க்கையின் 9வது வடிவமான சித்திதாத்ரி. நவராத்திரி விழாவோட கடைசி நாளான மகா நவமி தினத்தில் சித்திதாத்ரி துர்க்கையை வழிபாடு செய்வாங்க. சித்தி அப்படின்னா சக்தினோ, தாத்ரி அப்படின்னா அருள்பவள், அதாவது சக்தியை அருள்பவள் அப்படின்னு பொருள். மார்க்கண்டேய புராணத்தில் பக்தர்களுக்கு அன்னை அருளிய 8 விதமான சித்திகளான சக்திகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன சித்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், வாசித்துவம், ஈசத்துவம் வழங்கியதா குறிப்பிடப்பட்டிருக்கு. தாமரை மலர்ல அமர்ந்திருக்கும் சித்திதாத்ரி 4 கரங்களில் இடது கரத்தில் கதை சக்கரத்துடனும் வலது கரத்தில் தாமரை சங்கும் ஏந்தியும் இருக்கிறாங்க. சித்திதாத்ரி அன்னையோட வாகனம் சிங்கம். சிவபெருமானே இந்த சித்திதாத்ரி தேவியை வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் அப்படின்னு தேவி புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மோட்சத்தை அருளக்கூடிய சித்திதாத்ரி தேவியை எந்த நேரமும் மனிதர், தேவர், முனிவர், யட்சகர், கிங்கரர் அப்படின்னு எல்லாருமே வழிபாடு செய்கிறாங்க. இப்படி 9 விதமான துர்க்கைகள் இருக்காங்க. இவர்களை நவராத்திரி தினத்தில் வழிபட்டு அன்னையோட அருளை நாமும் பெறலாம். அடுத்ததா இந்த நவராத்திரி தினத்தில் கொலு வைப்பதோட தாத்பரியம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுக்கு சிவராத்திரி ஒன்று தான். ஆனால் அன்னை ஆதி பராசக்திக்கோ நவராத்திரிகள் அப்படின்னு 9 தினங்கள் இருக்குது. பெண்களை போற்றும் இந்த நவராத்திரி விழாவில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிகளை அமைத்து பொம்மைகளை வைத்து அலங்கரித்து வழிபடுவது வழக்கம். காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர்ற இந்த நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்படுவதோட தாத்பரியம் என்ன, எந்தெந்த படிகளில் என்னென்ன பொம்மைகள் அமைக்கப்படணும் அப்படின்ற சுவாரஸ்ய தகவலை இனி நம்ம பார்க்கலாம். நவராத்திரிக்கு எப்போதுமே கொலுவில் பொம்மை வைக்கிறதுக்கு மண் பொம்மையை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. பஞ்சபூதங்களில் அடிப்படையாக வச்சு செய்யப்படும் இந்த மண் பொம்மைகள் இயற்கையை குறிப்பிட்டு சொல்லுது. பஞ்சபூத சக்தியை தவிர பூலோகத்தில் பெரும் சக்தி எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்கள் ஒன்றிணைகிற இடத்துல இறைவன் ஆகர்ஷணம் செய்கிறாரு. ஒரு குயவன் பொம்மை செய்கிறதுக்காக மண்ணை போட்டு நிலத்தில் மிதிக்கிறான். அது பொம்மையாக வடிக்க தண்ணீரை சேர்க்கிறான். பின்னர் சிலை கம்பீரமாக நிற்கிறதுக்கு நெருப்பில் போட்டு சுடுறாங்க. அதுக்கப்புறமா வண்ணம் தீட்டி காற்றில் அதனை உலர வைக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களே அந்த பொம்மையை தெய்வமாக நினைத்து போற்றி வழிபாடும் செய்கிறாங்க. இப்படி பஞ்சபூதங்களோட தன்மை கொண்ட மண் பொம்மைகளை வாங்கி கொலுவில் அடுக்கி வைக்கிறது மூலமாக இறைவனை நம்ம கொலுவில் நேரடியாக இடம்பெற வைக்க முடியும். இந்த 9 படிகளில் 9 விதமான பொம்மைகளை வந்து அடுக்கி வைப்பாங்க. இந்த 9 படிகளையும் மூடுறதுக்கு வெள்ளை துணியை வந்து விரிக்கிறது தான் வந்து நல்லது. முதல் படியில் கோவிலில் வீற்றிருக்கும் மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் இந்த சிலைகளை கட்டாயம் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா முப்பெரும் தேவியர்களாக இருக்கிற லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தேவிகளோட சிலைகளையும் வாங்கி வைக்கணும். இவங்களுக்கு நடுநாயகமாக ஆதி பராசக்தி தேவியை நடுவில் வைக்கணும். 8வது படியில் தசாவதாரங்களுடைய சிலைகளையும் அதுக்கப்புறம் நவக்கிரகங்களுடைய சிலைகள் வந்து வைக்கலாம். தேவர்கள், தேவதைகள், அட்டதிக்கு பாலகர்கள் இந்த சிலைகளையும் வாங்கி வைக்கலாம். 7வது படியில் அரசாண்ட மன்னாதி மன்னர்கள், குருமார்கள் இந்த சிலைகளை வைக்கலாம். முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், அதே போல மனித உருவில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் இவங்களோட திருவுருவச் சிலைகளையும் அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். 6வது படி மட்டும் எப்பொழுதுமே நமக்கு உரியது, ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு உரியது. அதாவது மனிதர்களை சித்தரிக்கக்கூடிய குழந்தைகளோட கற்பனை வளத்தை அதிகரிக்க செய்கிற வகையில் செட்டியார் பொம்மை, தலையாட்டி பொம்மை, அரிசி பருப்பு விற்கிற வியாபாரி, நெசவாளி, விவசாயி இந்த மாதிரி மனித பொம்மைகளை வாங்கி வைக்கலாம். 5வது படியில் ஐந்தறிவு கொண்ட பறவை, மிருகம் இந்த உயிரினங்களோட பொம்மைகளை வாங்கி வைக்கலாம். 4வது படியில் நான்கறிவு ஜீவன் கொண்ட நீர்வாழ் உயிரினங்களோட பொம்மைகளை வாங்கி அடுக்கி வைக்கலாம். 3வது படியில் மூணறிவு கொண்ட ஊர்வன உயிரினங்களாக இருக்கிற எறும்பு, கரையான் இந்த பொம்மைகளை வாங்கி வைக்கலாம். 2வது படி ரெண்டறிவு கொண்ட உயிரினங்களுக்கானது, நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை வாங்கி வைக்கணும். முதல் படியில் இறுதியாக ஓரறிவு கொண்டுள்ள மரம், செடி, கொடிகள், புல் வகைகள் இந்த விஷயங்களை வைத்து அழகு பார்க்கலாம். முதல் படியிலிருந்து 9வது படி வரைக்கும் இந்த முறையில் அடுக்கி வைப்பதற்கு தத்துவ காரணம்னு ஒன்று இருக்குது. மனிதன் புல், பூண்டு முதலான ஓரறிவு விஷயங்கள் முதல்ல இருந்து தன் அறிவால் வந்து கற்றுக்கிட்டு படிப்படியாக 9வது படியில் இறைவனை அடைகிறான் அப்படின்றது தான் உண்மை. 9 நாளுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவில் குழந்தைகளும் பங்கு கொள்ளும்படி செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய அறிவு வளர்ச்சி மேலுமே வந்து அதிகரிக்கும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.